ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசனில் ஃபேன் இன்னமும் ஸ்பீடாக தான் ஓடுது. ஆனால் நம்மளால் வீட்டிலேயே இந்த புழுக்கத்தை தாங்க முடியல. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட், நம்ம தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் தாங்க நம்ம தென்னை மரம். இப்போ நம்ம எந்த மரத்துல இல தேங்காய் நிறைய இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மரத்தை ஏற போறோம். சோ அதை தொலைவிட்டு இருக்கோம். மரத்தை கண்டுபிடிச்சாச்சு, இப்ப ஏற வேண்டியதுதான். மரத்தில் ஏறியாச்சு, இப்போ ஒவ்வொரு இளநியாக வெட்ட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த சம்மர் சீசனில் நம்ம உடம்பை நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடாக நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த உடல் சோர்வு, டயர்ட்னஸ், யூரின் இன்ஃபெக்ஷன், எப்பவுமே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், தலைவலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பெஸ்ட் மெடிசன் நம்ம இளநீர் தாங்க, இயற்கையாகவே விளைச்சிட்டு நம்மளுக்கு. ஸோ இந்த சீசனில் நம்ம கண்டிப்பாக இளநீர் குடிக்கணும். வெளியில் எங்கேயா போனீங்கன்னா கிடைச்சிருந்தா கண்டிப்பாக இளநீர் குடிங்க. அது இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த இளநீரில் இருக்குது. தேங்காய் குடிக்கிறதுலையும் தேங்காய் சாப்பிட்றதுலையும் ஹை ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த நிறைய மருத்துவ பலன்கள் இதில் இருக்குங்க. இந்த தென்னமரத்துல நமக்கு எத்தனை காய் வந்துச்சு, நாம் அதை என்ன பண்ணோம், இதெல்லாம் பார்க்கணும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, ஆனால் இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். எங்களுக்கு பார்ட் 2-ல மீண்டும் சந்திப்போம். பாய்.